இங்கே தான் சார் நிறுத்தியிருந்தேன், அதுக்குள்ளே காணும் சார். பட்டப்பகலில் பைக் திருட்டு, சிசிடிவியில் சிக்கிய இருவர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ளது பெருங்கரை கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் ராஜீவ் காந்தி. இவர் சிவகங்கையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வேலை தொடர்பாக சிவகங்கைக்கு டூ வீலரில் சென்றுள்ளார். அப்போது சிவகங்கை நகர பகுதியில் உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு சென்று சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தை அந்த எலக்ட்ரிக்கல் கடைக்கு எதிரே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் பொருட்களை வாங்கிக் கொண்டு வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் இருசக்கர வாகனம் மாயமாகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜீவ்காந்தி ஒருவேளை வேலை ஞாபகத்தில் வேறு எங்காவது நிறுத்தி இருப்போமா என நினைத்து அக்கம் பக்கத்தில் பார்த்துள்ளார். அப்போது அக்கம் பக்கத்திலும் அவரின் வாகனம் இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜீவ்காந்தி செய்வதறியாமல் பதற்றத்தோடு அங்கு நின்றவர்களிடம் சென்று, சார், ஒயிட் கலர்ல என்னோட ஸ்கூட்டி இங்க நிறுத்தியிருந்தேன், நீங்க பார்த்தீங்களா என கேட்டுள்ளார். ஆனால் அங்கிருந்த அனைவருமே தங்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துள்ளார். அப்போது அங்கிருந்த சிலர், சார், அந்த கடையில சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்க, அங்க சென்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியும் என கூறியுள்ளனர். அதன்படி சிசிடிவி பொருத்தப்பட்டிருந்த கடைக்கு சென்று, சார், என்னோட டூ வீலரை இங்கே நிறுத்தி இருந்தேன், இப்போது காணவில்லை என கூறி சிசிடிவி செக் பண்ண முடியுமா சார் என கேட்டுள்ளார். இதனையடுத்து அதற்கு சம்மதித்த கடைக்காரர் சேர்ந்து ராஜீவ்காந்தியும் சிசிடிவி காட்சியை பார்த்துள்ளார். அதில் பகல் பொழுதில் சாலைகளும் கடைவீதிகளும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் போது டூ வீலர் நிறுத்தி இருக்கும் இடத்திற்கு வந்த ஒருவன் எந்தவித தயக்கமும் இன்றி தனது சொந்த வாகனத்தின் மேல் அமர்வது போல் அமர்ந்து கொள்கிறான். ஸ்டார்ட் செய்யாத அந்த வாகனத்தில் அவன் அமர்ந்தவுடன் மற்றொரு நபர் பைக்கில் வருகிறார். உடனே அவரின் கால்களால் அந்த டூ வீலரை தள்ளுகிறார். இப்படியே இருவரும் அங்கிருந்து சர்வ சாதாரணமாக வாகனத்தை திருடி கொண்டு அங்கிருந்து செல்கின்றனர். இதனை பார்த்த ராஜீவ்காந்தி உட்பட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதனையடுத்து ராஜீவ்காந்தி தனது நண்பர்களோடு சிவகங்கை காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று தனது இருசக்கர வாகனத்தை இருவர் திருடி சென்றதாக புகார் கொடுத்துள்ளார். மேலும் இதற்கான ஆதாரம் சம்பந்தப்பட்ட கடையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து வாகன திருட்டை உறுதி செய்து கொண்டனர். பின்னர் இது குறித்து வழக்கு பதிந்த போலீசார் அந்த வாகனத்தை திருடி செல்லும் இருவரின் புகைப்படங்களை வைத்து இருவரையும் பற்றி விவரங்களை சேகரித்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அந்த வாகனம் சென்ற திசையில் இருக்கும் அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பரிசோதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பகல் நேரத்தில் மக்கள் பெரும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் சாலையில் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் டூ வீலரை திருடி செல்லும் இருவரால் சிவகங்கை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.